ஈக்குவலா ஃபேன் பேஸ் வச்சிருக்கவங்க தான் சின்னத்திரை நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி. சரவண மீனாட்சி மூலமா பிரபலமானாங்க. லாஸ்ட் சீசன்ல பிக்பாஸ்லயும் கலந்துகிட்டாங்க. இந்த நிலையில ரக்ஷிதா தன்னோட கணவர் மேல பரபரப்பு புகார் ஒன்ன கொடுத்திருக்காங்க. வழக்கம் போல விஜய் டிவி சீரியல்கள்ல நடிச்சு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான் தினேஷ் ரக்ஷிதா. 2005 மேரேஜ் பண்ணிக்கிட்ட இவங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட திடீர் கருத்து வேறுபாட்டால இப்போ தனித்தனியா இருக்காங்க. இவங்களோட ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னு சொல்லிட்டு வந்தாலும் ரக்ஷிதா செகண்ட் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா தினேஷ் ரக்ஷிதா கூட சேர்ந்து வாழ்ற முடிவுல தான் இருக்காருன்றது பலமுறை அவர் கொடுக்கிற பேட்டிகள்ல வெளிப்படையாவே தெரிஞ்சது. இந்த டைம்ல தான் தினேஷ் மேல ரக்ஷிதா இப்படி ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க. அதாவது தன்னோட கணவர் தன்னை அர்த்த ராத்திரியில போன் பண்ணி மிரட்டுறதாவும் அருவறுப்பான மெசேஜை தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கதாவும் அந்த புகார்ல சொல்லியிருக்காங்க. இது பல நாட்களா தொடர்ந்து வந்த நிலையில தான் நேத்து நைட்டு ரக்ஷிதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து விசாரணைக்காக தினேஷ் வந்திருந்தாரு. ரக்ஷிதாக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னா கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரக்ஷிதா கிட்டயும் விசாரணை நடந்திருக்கு. கணவரை பிரிஞ்சு பல மந்த்ஸ் ஆகியும் ரக்ஷிதா எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறதுனாலதான் தினேஷ் இப்படிலாம் பண்றதுக்கான காரணமா சொல்லப்படுது. ஆனாலும் இந்த அளவுக்கு அவர் மட்டமா இறங்கி இருப்பாரான்னு ரசிகர்கள் இந்த விவகாரம் பத்தி அவங்களோட அதிர்ச்சியை வெளிப்படுத்திட்டு வராங்க.